ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 12 வகுப்பில் தொடர்நிலை செய்யுள்கள் அந்த பகுதியில் இருக்கிற சிலப்பதிகாரம் மற்றும் கம்பராமாயணம் பற்றி சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் பற்றி பார்ப்போம். சிலப்பதிகாரம் தமிழில் உள்ள 50 காப்பியங்களுள் ஒன்று. இதுதான் முதல் காப்பியம். தலையாய காப்பியமும் சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரம் தமிழில் உள்ள 50 காப்பியங்களுள் ஒன்று. இதற்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, முத்தமிழ் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், நாடக காப்பியம் என்று பல்வேறு சிறப்பு பெயர்களால் பாராட்டப்படுகிறது. இந்த சிலப்பதிகாரம் வந்து முத்தமிழ் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், நாடக காப்பியம் அப்படின்னு பல்வேறு சிறப்பு பெயர்களால் பாராட்டப்படுது. தமிழின் முதல் காப்பியம் இந்த சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பிய நூல் இந்த சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் அப்படின்ட்டு ஏன் பெயர் சூட்டப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கண்ணகியோட காட்சிலம்பு காரணமாக வளர்ந்த கதைங்கிறதுனால இதுக்கு வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது. சிலப்பதிகாரத்தை வந்து சிலம்பு பிளஸ் அதிகாரம் அப்படின்னு பிரிக்கலாம். கண்ணகியோட காட்சிலம்பு காரணமாக வளர்ந்த கதையாளரின் இதற்கு வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது. அடுத்து சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம்னா மூன்று காண்டம், 30 காதைகள் இருக்குது. நம்ம 6 வகுப்பு முதல் 10 வகுப்பு வரை 3 காண்டம் மட்டும் ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டு இருப்போம். 3 காண்டம்ங்கிறது புகார் காண்டம், மதுரை காண்டம், மஞ்சு காண்டம், அந்த 3 காண்டம் மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு 12 வகுப்பில் கொடுத்துருக்கிறது எக்ஸ்ட்ரா 30 காதைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் வந்து 3 காண்டம், 30 காதைகளை கொண்டது. அந்த 3 காண்டங்கள் என்னன்னாக்கா, புகார் காண்டம், மதுரை காண்டம், மஞ்சு காண்டம். 30 காதைகளில் பார்த்தோம்னாக்கா, அது மங்கள வாழ்த்து பாடல் முதலாக வறந்தரு காதை ஈராக கொண்டதுதான் வந்து 30 காதைகள். அதாவது 30 காதைகளில் முதல் காதை என்னன்னு பார்த்தோம்னா மங்கள வாழ்த்து பாடல், இறுதி காதை, கடைசி காதை, 30வது காதை எதுன்னு பார்த்தோம்னாக்கா வறந்தரு காதை. இந்த மாதிரி மங்கள வாழ்த்து பாடல் முதலாக வறந்தரு காதை ஈராக கொண்டதுதான் வந்து 30 காதைகள். சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம்னா 3 காண்டங்கள், 30 காதைகள் விளங்குது இருக்கு. 3 காண்டமும் வந்து புகார் காண்டம், மதுரை காண்டம், மஞ்சு காண்டம், மங்கள வாழ்த்து பாடல் முதலாக வறந்தரு காதை ஈராக மொத்தம் 30 காதைகளை கொண்டிருக்கு சிலப்பதிகாரம். அடுத்து சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள், இதுவும் ரொம்ப முக்கியமானது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுவதும், இந்த 3 வந்து சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுவதும், இந்த 3 வந்து சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள். இது ரொம்ப முக்கியமானது. சிலப்பதிகாரம் பற்றின செய்திகள் அவ்வளோதான். அடுத்து சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் பற்றின தகவல்கள். இளங்கோவடி இந்த நூலை இயற்றியவர், சிலப்பதிகாரத்தை இயற்றியவங்க வந்து சேர இளவரசர் இளங்கோவடிகள். இவங்க வந்து சேர வம்சத்தை சார்ந்தவங்க. இவங்களோட பெற்றோர் பார்த்தோம்னாக்கா, இமய வரம்பன் நெடுஞ்சேரநாதன், சோழன் மகள் நற்சோனை. அவங்க அப்பா வந்து சேர வம்சத்தை சார்ந்தவங்க. இமய வரம்பன் நெடுஞ்சேரநாதன், அவங்க அப்பா வந்து இளங்கோவடிகளோட அப்பா வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரநாதன், சேர வம்சத்தை சார்ந்தவங்க. அவங்க அம்மா வந்து சோழ வம்சத்தை சார்ந்தவங்க, சோழன் மகள் நற்சோனை. இவங்களோட தமையன் வந்து சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக தான் வந்து அவங்க அரசுரிமை அவங்களுக்கு தர்றதுக்காக தான் வந்து இவங்க துறவு பூண்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் இருக்கு. இளங்கோவடிகளோட தமையன் வந்து சேரன் செங்குட்டுவனும், சேர செங்குட்டன் அப்படின்னும், அவங்களுக்கு வந்து அரசு உரிமையை தருவதற்காக தான் வந்து இவங்க துறவு பூண்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் இருக்கு. அடுத்து காலம், இவங்களோட இளங்கோவடிகளோட காலம் பார்த்தோம்னா 2 நூற்றாண்டு. இந்த நூலுக்கு உரை எழுதினவங்க, உரையாசிரியர்கள் வந்து நமக்கு 12 வகுப்பில் தான் கொடுத்துருப்பாங்க, அதனால் அது ரொம்ப முக்கியம். இந்த நூலுக்கு உரை எழுதிய பழைய உரையாசிரியர்கள் 2 பேர் கொடுத்துருப்பாங்க, இக்கால உரையாசிரியர் ஒருத்தவங்க பேர் கொடுத்துருப்பாங்க. பழைய உரையாசிரியர்கள் 2 பேர் பார்த்தோம்னாக்கா, அரும்பதங்களுக்கு மட்டும் உரை எழுதிய அரும்பத உரைக்காரர், அரும்பதங்களுக்கு மட்டும் உரை எழுதிய அரும்பத உரைக்காரர், விளக்கமாக உரை எழுதிய அடியாருக்கு நல்லார். இவங்க 2 பேரும் தான் வந்து பழைய உரையாசிரியர்கள். இக்காலத்தை உரை எழுதியவங்க யாருன்னு பார்த்தோம்னா நாமு வெங்கடசாமி.
உரை எழுதுங்க ரொம்ப முக்கியம். இது வந்து மூணு மூணு தான் இருக்கிறதுனால கீழே ஆப்ஷனில் கொடுத்து இன்னும் நாலாவது ஆப்ஷனை வந்து வேறாவது கொடுத்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நூலுக்கு உரை எழுதினவங்க வந்து மூணு பேர், பழைய உரையாசிரியர்கள் ரெண்டு பேர், இக்காலத்தே உரை எழுதினவங்க ஒருத்தவங்க. பழைய உரையாசிரியர்கள் ரெண்டு பேர் யாராருனாக்கா, அரும்பதங்களுக்கு மட்டும் உரை எழுதிய அரும்பத உரைக்காரர், விளக்கமாக உரை எழுதிய அடியாருக்கு நல்லார். இக்காலத்தை உரை எழுதுங்க வந்து நாமும் வேங்கடசாமி, இவங்க தான் வந்து உரை எழுதினவங்க. அடுத்து வந்து மணிமேகலை மேல் உரைப்பொருள் முற்றிய சிலப்பதிகாரமும் முற்றும் அப்படின்ட்டு இந்த சிலப்பதிகாரம் வந்து நிறைவு பெறுது. மணிமேகலை மேல் உரைப்பொருள் முற்றிய சிலப்பதிகாரமும் முற்றும் அப்படின்னு இந்த சிலப்பதிகாரம் நிறைவு பெறதுனால மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமேகலை மேல் உரைப்பொருள் முற்றிய சிலப்பதிகாரமும் முற்றும் அப்படின்னு இந்த சிலப்பதிகாரம் வந்து நிறைவு பெறதுனால மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகளை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அடிகளும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு முன் வந்து இளங்கோவடிகள் வந்து இந்த சிலப்பதிகாரத்தை இயக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. முடிக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது யாருன்னா சீத்தலை சாத்தனார். யாருக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னாக்கா இளங்கோவடிகள்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அடிகளும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த சிலப்பதிகாரத்தை இயக்குறாங்க. அடுத்து சிலப்பதிகாரத்தை புகழ்ந்தவங்க வந்து பாரதியார் கவிமணி. அவங்க வந்து என்ன புகழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நெஞ்சே எல்லும் சிலம்பு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாங்க. அடுத்து தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு கவிமணி சொல்லியிருக்காங்க. நெஞ்சே எல்லும் சிலம்பு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு கவிமணி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இளங்கோவடிகள் பற்றினோம் சிலப்பதிகாரம் பற்றின செய்திகள் அவங்க கொடுத்தது. அடுத்து நமக்கு 12 வகுப்பில் கொடுத்துருக்கிற செய்யுளில் கொடுத்துருக்கிற கதைப்பகுதி ஊர் சூழ்வரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஊர் சூழ்வரி அப்படிங்கிறதுக்கு ஏன் இந்த மாதிரி பேர் வச்சாங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் பற்றின கதை. கதையில் யார் யார் வருவாங்கன்னு நமக்கு பேசிக்காகவே எல்லாருக்கும் தெரியும். கோவலன் கண்ணகி இவங்கெல்லாம் வருவாங்க. அதனால் நான் டைரெக்டாக கதையை சொல்கிறேன். கோவலன் கண்ணகி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம்னாக்கா புகார் நகரத்தை சேர்ந்தவங்க. புகார் நகரத்து பெருங்குடி வாணிகராகிய மாசாத்துவான் அவங்களோட பையன் தான் வந்து கோவலன். மாநாயகனோட மகன் தான் வந்து கண்ணகி. கண்ணகியோட அப்பா வந்து மாநாயகன், கோவலனோட அப்பா வந்து மாசாத்துவான். ரெண்டு பேருமே வந்து புகார் நகரத்தை சார்ந்தவங்க. அடுத்து புகார் நகரத்தில் தலைக்கோளறிவே அப்படின்னு பட்டம் பெற்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா மாதவி. இவங்க வந்து ஆடல் மகள். புகார் நகரத்தில் தலைக்கோளறிவே அப்படின்னு பட்டம் பெற்றவங்க யாருன்னா மாதவி. அவங்க வந்து ஒரு ஆடல் மகள். மாதவி கிட்ட வந்து அன்பு கொண்டு கண்ணகியை விடுத்து மாதவியோடையே போய் வாழ்கிறாங்க கோவலன். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவங்க தான் வந்து மணிமேகலை. அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் மணிமேகலை அப்படிங்கிற ஒரு பெண் மகள் பிறக்கிறாங்க. இப்போ இந்திர விழா நிகழ்வு நடக்குது. இந்திர விழா நிகழ்வில் மாதவி வந்து காணல் வரி பாடல்களை பாடுறாங்க. அதை தப்பாக எடுத்துக்கிட்டு கோவலன் வந்து மாதவியை விட்டு பிரிஞ்சு மறுபடி கண்ணகிக்கிட்டே போகிறாங்க. கண்ணகிக்கிட்டே போய் வாழ்கிறாங்க. அவங்க வந்த சமயத்தில் கோவலன் வந்து அப்போதைக்கு வந்த சமயத்தில் கோவலனோட அனைத்து செல்வத்தையும் அவங்க வந்து கோவலன் இழந்த நிலையில் தான் வருவாங்க. அப்போ கண்ணகி வந்து அவங்களோட காட்சிலம்பை கொடுக்குறாங்க. அந்த கால் சிலம்பு முதலாக கொண்டு வாணிகம் நடத்துறதுக்காக பொருளீட்டுறதுக்காக அவங்க வந்து புகார் நகரத்தை விட்டுட்டு மதுரைக்கு போகிறாங்க. மதுரைக்கு போகும்போது கவுந்தி அடிகள் அப்படிங்கிற ஒரு சமண துறவியோட உதவியோட மதுரைக்கு அடுத்து இருக்கிற புரஞ்சேரி அங்கே போய் தங்குறாங்க. புரஞ்சேரியில் வந்து மாதரி அப்படிங்கிற மாதரி அவங்கக்கிட்ட வந்து அடைக்கலப்படுத்தப்படுறாங்க. யார் உதவியினால மதுரைக்கு போகிறாங்கன்னா கவுந்தி அடிகள் அப்படிங்கிற சமணத்துறவி உதவியோட மதுரை அடுத்து புரஞ்சேரியில் போய் தங்குறாங்க. அங்கே போய் மாதிரி வீட்டில் தங்கப்படுறாங்க. அடுத்து
அவங்க அந்த சிலம்பு எடுத்துக்கிட்டு சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவேன் மயங்காது ஒழிக அப்படின்ட்டு கோவலன் சொல்லிட்டு அந்த சிலம்பை எடுத்துக்கிட்டு மதுரை அகநகர் பகுதிக்கு அதை விற்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே அரண்மனை பொற்கல்லனால் இவங்க கல்வன் அப்படின்ட்டு காட்டப்படுறாங்க. அவங்க கல்வன் அப்படின்னு காட்டப்பட்டோன்னே பாண்டியன் வந்து அவனை கொன்று அச்சிலம்பு கொணர்க இங்கு அப்படின்ட்டு பாண்டியன் வந்து கட்டளையிடுறாங்க. அதுக்காக வந்து கோவலன் வந்து கொலை செய்யப்படுறாங்க. அவனை கொன்று அச்சிலம் கொணர்க இங்கு அப்படின்னு சொன்னது வந்து பாண்டியன். சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவேன் மயங்காது ஒழிக அப்படின்னு சொன்னது கோவலன். கோவலன் வந்து கொலை செய்யப்பட்டுடுறாங்க. அப்போ பார்த்தோம்னா மாதரி வீட்டில் வந்து தீய நிமித்தங்கள் வந்து தோன்றுது. அதனால் ஆய்ச்சியர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா குறவை நிகழ்வு நிகழ்த்துறாங்க. குறவை நிகழ்வு நிகழ்த்தி திருநாளை வந்து வழிபடுறாங்க. அந்த குறவை நிகழ்வில் பார்த்தோம்னாக்கா பெண்கள் தான் வந்து எல்லாரும் பங்கேற்றாங்க. அந்த குறவை நிகழ்வு முடிவில் முதியோர் ஒருத்தவங்க வந்து கோவலன் இறந்த செய்தியை கோவலன் கொல்லப்பட்ட செய்தியை வந்து சொல்கிறாங்க. அப்போ கண்ணகி வந்து அவங்க கொல்லப்பட்ட கோவலன் வந்து கொல்லப்பட்ட செய்தியை கேட்டதும் பொங்கி எழுவுறாங்க. அந்த குறவை கூத்திற்கு வந்த பெண்கள் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, குறவை கூத்திற்கு வந்து குழுமிய பெண்களே கேளுங்கள், உங்கள் அனைவர் முன்பும் கேட்கிறேன், காய்கதிர் செல்வனே கல்வனோ என் கணவன் அப்படின்னு அந்த குறவை கூத்திற்கு வந்த பெண்கள்கிட்டலாம் கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரு வானொலி ஒரு சவுண்டு வந்து வருது. அந்த சவுண்டு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, பெண்ணே உன் கணவன் கல்வன் அல்லன், அவ்வாறு கூறிய ஊரை தீ உண்ணும் அப்படின்னு அந்த சவுண்டு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த குரலை கேட்டுட்டு கண்ணகி வந்து இன்னொரு சிலம்பை எடுத்துக்கிட்டு பாண்டியன் மன்னன்ட்ட முறையிடுறதுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ஊர் மக்கள் சூழ இருந்து கண்ணகி வந்து உரைத்ததை வந்து சொல்கிறதுனால தான் வந்து இந்த இதுக்கு வந்து ஊர் சூழ்வரி அப்படின்னு பேர் வந்துச்சு. ஊர் சூழ்வரின்னு முன்னாடியே வந்திருக்கும், நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஊர் சூழ்வரி அப்படின்னு பெயர் எதுக்கு வந்துச்சுனாக்கா, ஊர் மக்கள் சூழ இருக்க கண்ணகி உரைத்தவற்றை சொல்கிறதுனால தான் வந்து இதுக்கு ஊர் சூழ்வரி அப்படின்னு பெயர் வந்துச்சு. வரி அப்படின்னாக்கா இசைப்பாடல், இது ரொம்ப முக்கியமானது. வரி அப்படின்னா இசைப்பாடல். அவ்வளோதான் நமக்கு சிலப்பதிகாரம் பற்றி நம்மளுக்கு 12 வகுப்பில் கொடுத்துருக்குற கதை பகுதி. அடுத்து புக்குக்கு பின்னாடி வந்து சில பாடல்கள் கொடுத்துருப்பாங்க, அது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கண்ணகி என்னும் சொல்லுக்கு கண்களால் நகுபவள் என்பது பொருள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்ணகி என்னும் சொல்லுக்கு கண்களால் நகுபவள் என்பது பொருள். கண்ணகி அப்படின்னா கண்களால் நகுபவள் அப்படின்னு பொருள். அடுத்து கலிங்கத்து பரணி பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எடுமெடு மெடுமென எடுத்ததோர் இகலொளி கடலொளி இகக்கவே விடு விடு விடுபறி கறிக்குலாம் விடும் விடு மெனுமொழி மிகைக்கவே அப்படின்ட்டு ஒரு கலிங்கத்து பரணி பாடல் கொடுத்துருப்பாங்க. எடுமெடு மெடுமென எடுத்ததோர் இகலொளி கடலொளி இகக்கவே விடு விடு விடுபறி கறிக்குலாம் விடும் விடு மெனுமொழி மிகைக்கவே அப்படின்ட்டு கலிங்கத்து பரணி பாடல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து தேவார பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கோழைமிட ராகவி கோழுமில வாகை இசை கூடும் வகையால் ஏழையடி யாரவர்கள் யாவை சொன்ன சொன்மகிலும் ஈசனிடமாம் அப்படின்னு தேவார பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் சிலப்பதிகாரம் பற்றின தகவல்கள். அடுத்து கம்பராமாயணம் பற்றின தகவல்கள் சொல்கிறேன். கம்பராமாயணம், கம்பர் வந்து அவங்க இயற்றிய அந்த நூலுக்கு ராமாவதாரம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பெயரிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து கம்பராமாயணம் அப்படின்ட்டு மாறினது. கம்பர் வந்து வான்மீகி முனிவர் வந்து வடமொழியில் எழுதின ராமாயணத்தை தழுவி தான் கம்பர் வந்து தமிழில் ஏற்றியிருப்பாங்க. கம்பர் வந்து கம்பராமாயணத்தை வான்மீகி முனிவர் வடமொழியில் எழுதின ராமாயணத்தை தழுவி எழுதியிருப்பாங்க. அதனால் இது வந்து வரிநூல் அப்படின்னே சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஆதி காவியம் ஆதி கவி, இது ரெண்டு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆதி காவியம்னா என்ன, ஆதி கவி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஆதி காவியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா ராமகாதைக்கு, நம்ம தமிழில் வந்து கம்பர் இயற்றிய ராமகாதைக்கு வந்து ஆதி காவியம் அப்படின்னும். ஆதி கவி அப்படின்னாக்கா வடமொழியில் அந்த கம்பராமாயணத்தை படைத்த வான்மீகி முனிவரை வந்து ஆதி கவி அப்படின்னு சொன்னாங்க. ஆதி காவியம் ஆதி கவி, ஆதி கவி ஆதி காவியம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா ராமகாதையை, ஆதி கவின்னு யாரை சொல்கிறாங்கன்னா வான்மீகி முனிவரை. இது வந்து நமக்கு 12 வகுப்பில் உள்ளது தான், இது ரொம்ப முக்கியமானது.
அடுத்து வந்து வான்மீகி மொழி எழுதிய வடமொழி காப்பியத்தை தழுவி தமிழ் மொழியில் காப்பியம் செய்ததுனால தான் இது வந்து வழிநூல். கம்பரோட ராமாயணத்தை வந்து கம்ப நாடகம் அப்படின்னும் கம்ப சித்திரம் அப்படின்னும் கற்றறிந்த அறிஞர்கள் கலி கூறுவார்கள். கம்ப ராமாயணத்தை வந்து கம்பரோட ராமாயணத்தை வந்து கம்ப நாடகம்னும் கம்ப சித்திரம்னும் கற்றறிந்த அறிஞர்கள் கலி கூறுவாங்க. அடுத்து வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 அப்படிங்கிற ஒரு கணக்கீடும் உண்டு. இதுவும் ரொம்ப முக்கியமானது. வரமிகு கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 என்ற ஒரு கணக்கீடும் உண்டு. தமிழ் இலக்கியத்தில் தொடங்கிய காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பில் தான் வந்து உச்ச நிலையில் அடைஞ்சிருக்கு. தமிழ் இலக்கியத்தில் தொடங்கிய காப்பிய வளர்ச்சி கம்பரோட படைப்பில் தான் வந்து உச்ச நிலையை அடைஞ்சிருக்கு. அடுத்து கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குன்னு நமக்கே தெரியும். 6 காண்டங்கள் இருக்குது. கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள் இருக்குது. என்னென்னாக்கா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிக்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு 6 காண்டங்கள் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம வரிசை கிரகமாக படிக்கணும். இதை வந்து வரிசை மாற்றிடக்கூடாது. ஏன்னா கம்பராமாயணத்தில் உள்ள 2வது காண்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அயோத்தியா காண்டம் தான் சொல்லணும், வேற மாற்றி சொல்லக்கூடாது. இப்போ வரிசைகரமாக படிக்கணும் இந்த காண்டங்களை. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிக்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். அடுத்து 7 காண்டமாக உத்தரகாண்டத்தை வந்து ஒட்டக்கூத்தர் இயற்றிருப்பாங்க. 7வது காண்டமாக உத்தரகாண்டத்தை ஒட்டக்கூத்தர் இயற்றிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு 12வது வகுப்பில் உள்ள எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது. அடுத்து இந்த நமக்கு பழகுதியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சுந்தர காண்டத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. சுந்தரகாண்டம் அப்படின்னு சுந்தரகாண்டம் வந்து ராமாயணத்தில் 5வது காண்டம். சுந்தரகாண்டம் வந்து ராமாயணத்தில் 5வது காண்டம். இந்த காண்டம் தான் வந்து காப்பியத்தோட முடிமணியாக திகழுது. இந்த காண்டம் தான் வந்து காப்பியத்தின் முடிமணியாக திகழுது. சுந்தரகாண்டத்தில் பார்த்தோம்னா சுந்தரகாண்டம் முழுவதும் சிறிய திருவடியாகிய அனுமனோட செயல்களை தான் சொல்லியிருப்பாங்க. சுந்தரகாண்டத்தில் சிறிய திருவடியாகிய அனுமனை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அனுமனுக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்குது. என்னென்னா சுந்தரன் அப்படிங்கிற இன்னொரு பெயர் இருக்குது. அனுமனோட தலைமை பண்புகளை வந்து சொல்கிறதுனால தான் வந்து இந்த காண்டத்துக்கு சுந்தரகாண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுந்தரகாண்டம் பற்றின பாயிண்ட்ஸ் என்னென்னக்கா ராமாயணத்தில் 5வது காண்டமாக இருக்கிறது சுந்தரகாண்டம். இந்த காண்டம் சுந்தரகாண்டம் தான் வந்து இந்த காப்பியத்தோட முடி மணியாக திகழுது. இந்த பகுதியில் இந்த சுந்தரகாண்டத்தில் பார்த்தோம்னாக்கா சிறிய திருவடியாகிய அனுமனோட செயல்கள் பற்றி தான் சொல்லப்படுது. அனுமனுக்கு வந்து சுந்தரன் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கிறதுனால தான் வந்து அவங்களோட தலைமை பண்புகளை சொல்கிறதுனால இந்த காண்டத்தில் அவங்களோட அனுமனோட தலைமை பண்புகளை சொல்கிறதுனால தான் வந்து இதுக்கு சுந்தரகாண்டம் அப்படின்னு பெயர் வந்துச்சு. அடுத்து வந்து நமக்கு வந்து கதை பகுதி கொடுத்துருப்பாங்க. கம்பராமாயணத்தில் வர 12வது வகுப்பில் உள்ள கதை பகுதியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. என்னென்னாக்கா அனுமன் பற்றி தான் வந்து இந்த கதை வரும். அனுமன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கடலை தாண்டி இலங்கைக்கு வந்து சீதை இருக்கிற இடமான அசோகவனத்துக்கு போகிறாங்க. அசோகவனத்துக்கு போய் அங்கே வந்து சீதை கிட்ட வந்து ராவணன் வந்து உரையாடுறதையும் அதனால வந்து சீதை வந்து ராவணனை வந்து கடிந்துரைக்கிறதும் அப்புறம் ராவணன் வந்து அங்கே இருக்கிற அரக்கியர்கிட்ட வந்து சீதைக்கு வந்து அறிவுரை கூறு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க அகல்வதையும் அதனால சீதையை வந்து மனம் தளர்ந்து உயிரை விடுறதுக்கு துணிந்துக்கிறதையும் எட்டிலேருந்து அவங்க பார்க்குறாங்க அனுமன். அதுக்கப்புறம் சீதைக்கு முன்னாடி போய் அவங்க தோன்றி அனுமன் நான் வந்து ராமனோட தூதன் அனுமன் அப்படின்னு என்னோட பெயரை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராமன் அவங்களோட அடையாள மொழிகளை கூறுறாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் கணையாளியை வந்து சீதைக்கிட்ட கொடுக்குறாங்க. ராமன் கொடுத்ததா சொல்லி கணையாளியை சீதைக்கிட்ட தர்றாங்க அனுமன். அடுத்து வந்து சீதை வந்து அதனால் மகிழ்ந்து சூடாமணியை வந்து அனுமன்கிட்ட கொடுக்குறாங்க. ராமன்கிட்ட தர சொல்லி சீதை வந்து சூடாமணியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தன்னை மீட்டு செல்ல ஒரு திங்கள் காத்திருப்பதா சீதை வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்கள மீட்டு செல்றதுக்கு ஒரு திங்கள் காத்திருப்பதா சீதை வந்து அனுமன்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு திங்கள்னா ஒரு மாதம். அதுக்கப்புறம் அங்கே நடந்ததையெல்லாம் வந்து ராமன்கிட்ட போய் அனுமன் சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து நமக்கு வந்து செய்யுள் பகுதியில் வந்திருக்கிற செய்யுளில் கதையாக வரும். 12வது வகுப்பில் உள்ள சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் பற்றின தகவல்கள் அவ்வளோதான். தேங்க்யூ.